ஜபா புஷ்ப நிபாகிருதி. ஜபா புஷ்பம் அப்படிங்கிறது இந்த செம்பருத்தி பூன்னு சொல்லு, இந்த சிவப்பா இருக்கக்கூடியது. அதோட மட்டும் இல்லாமல் அந்த அம்பாளுடைய நிறமே வந்து சிவப்பு அப்படின்னு நிறைய இடங்கள் பார்த்துருக்கோம். அருணா கருணா தரங்கி தாட்சின்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லா இடத்துலயும் அம்பாளை சிவந்த நிறத்தில் சொல்லித்தான் நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம். அதே போல அந்த ஜபா புஷ்பமும் சிவந்ததாக இருக்குமா? ஆகவே அவளுடைய ஆகிருதி உடலானது எப்படி இருக்கு, அவளுடைய கம்ப்ளெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஜபா புஷ்ப நிபாகிருதி. நிபம்னா துல்லியம்னு அர்த்தம், அதற்கு நிகரான ஆகிருதியை சரீரத்தை உடையவர் ஜபா புஷ்ப நிபாகிருதி. ஆனா எங்க வாத்தியார் வந்து இந்த நாமாவளிய ஜபா புஷ்ப நிபாகிருதின்னு பிரிக்க கூடாதுன்னு சொல்லுவார். அது பிரிக்க மாட்டார். எப்படி சொல்லுவார்னா அஜபா புஷ்ப நிபாகிருதி அப்படின்னு ரெண்டு நாமாவளியா பிரிச்சிருவார். சுத்தா அப்படின்னு ஏற்கனவே இருக்கும் இல்லையோ, அதுல இருக்கக்கூடிய அகாரத்தையும் சேர்த்துண்டு அஜபா புஷ்ப நிபாகிருதி அப்படின்னு ரெண்டு நாமாவளியா பிரிச்சுவார். அப்ப சந்தேகம் வரும், இந்த ரெண்டா பிரிச்சுட்டேன்னா நாமாவளியில ஆயிரத்துக்கு மேல வந்துருமே அப்படின்னு. கடைசியில தராதரந்தா தன்யா அப்படின்னு இருக்கு பாருங்க, அதுல தரான்னு பாஸ்கராச்சாரியர் பிரிக்கிறார். தரா தரசுதா அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறார். தரா அப்படின்னா பூமி ரூபம் கொண்டவள்னு அர்த்தம், தரசுதான் பார்வதினு அர்த்தம். அங்க என்ன பண்ணுவார் வாத்தியார், தராதர சுதா அப்படின்னு ஒரே நாமாவளியாக அது பண்ணுவார். இதை ரெண்டா பிரிச்சு அத ஒன்னா சொல்றது அவருடைய சம்பிரதாயம். அவர் வந்து அவருடைய குரு வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்றார். அவரு அவருடைய பாடத்துல எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு சொல்லி இருந்த பாடம் எப்படின்னா அஜபா புஷ்ப நிபாகிருதி தான். அஜபா அப்படிங்கிறது ஒரு பெரிய வித்தை, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தந்திரசாஸ்திரத்துல மந்திரத்துல மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடியது அஜபா அப்படிங்கறதான வித்தை. இது யோக சாஸ்திரத்திலையும் பிரசித்தமாக இருக்கு, பல விதமான இன்டர்பிரேஷன்ஸ் எல்லாம் அதுக்கு இருக்கு. ஆ ஜபா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஜபம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா இந்த மெடிடேஷன் அந்த ஜபத்தினுடையதான தன்மையில இது உசத்தியான ஒரு தன்மையம். அது என்னன்னா இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணுவோம் இல்லையா. சாஸ்திரத்துல பூரகம் ரேசகம் கும்பகம்னு மூணு ஸ்டேஜ் சொல்றோம். பூரகம்ங்கிறது என்னன்னா உள்ள அதை இழுக்கிறது, ரேசகம்ங்கிறது மூச்சு காற்று வெளியில விடுறது, நடுவில் இருக்கிறது ரிட்டன்ஷன் பீரியட், அதை தான் கும்பகம்னு சொல்றோம். இதுல யோகத்தினுடையதான உயர்ந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டா கும்பகம்ங்கிற ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, அதை எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்சிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பண்றதுதான். அதனால உடலுடையதான தன்மை வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸா போய் இதுல ஹட்ட யோகங்கள் எல்லாம் சொல்லுவோம், அப்படியே இதுல மிதக்கிறது, ஜலத்துல வந்து நடக்கிறது, ஜலத்துல மிதக்கக்கூடியது, இவைகள் எல்லாம் என்னன்னா இந்த கும்பகம்ங்கிறதான ஒரு ஸ்டேஜை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாம அதிகப்படுத்தி போறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது மாதிரி ஆகும். இப்போ அதுல என்னன்னா இந்த ஜபம் வந்து அந்த உள்ள இன்ஹேல் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வருது பாருங்க, அந்த இன்ஹேல் பண்ணக்கூடியதான சவுண்ட், அந்த சவுண்ட் மட்டுமே அதுவே ஒரு ஒரு பிரண ஒரு ஜபமாக, அதுவே அது ஒளியினுடையதான தன்மையாக ஒரு அக்ஷரமாகவும், ரேசகமானது ஒரு அக்ஷரமாகவும் இருக்கக்கூடியதான மந்திர ரூபத்துக்கு தான் அஜபானது. இன்ஹேல் பண்ணும்பொழுது ஏற்படக்கூடியதான ஒலி ஒரு பீஜம், எக்ஸேலும் போது வரக்கூடியதான ஒலி ஒரு பீஜம். அதுல புத்தகங்கள் எல்லாம் மாறுபட்ட கருத்தை உடையதாக இருக்கு. அதாவது இன்ஹேல் பண்றது சிவஸ்வரூபம் அப்படின்னு சிலதோ, இல்ல இல்ல இன்ஹேல் பண்றது சக்தி ஸ்வரூபம், ரேசகம் தான் வந்து சிவஸ்வரூபம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சில பேதமான கருத்துக்கள் இருக்கு. ஆனால் கும்பகம் தான் வந்து சிவசக்தியினுடைய ஐக்கியம், எந்த இடத்துல அந்த சிவசக்தியினுடையதான ஐக்கியமானது இருக்கோ அங்க அனிமாதி சித்திகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு தந்திரசாஸ்திரங்கள் எல்லாம் பிரசித்தமாக பேசணும். அஜபாங்கிறது என்ன அப்படின்னா தந்திரசாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஹேல் எக்ஸைல இருக்கக்கூடிய ஒலி அற்றதான, இந்த ஒலியை நம்மளால உணர முடியுமே தவிர ஒலியை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த என்ன நிறைய ஒலிகள் அந்த மாதிரி நம்மளால வந்து அதை ஆர்டிகுலேட் பண்ண முடியாது. இப்போ அந்த ஃபேன் ஓடுறதுனால ஒரு சப்தம் வந்து சொல்லியோ, இந்த சப்தத்தை நாம கேட்கிறோமே இதை ஆர்டிகுலேட் பண்ண முடியுமா? சும்மா எழுதும் பொழுது ஃபேன் விரு என்று சுத்தினது அப்படின்னு எழுதலாம், விருனா சித்தம் கேட்கறது சொல்றதுக்கும் இந்த சத்தத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு வரணும் இல்லையா? படபடான்னு இடிச்சுது அப்படின்னு சொல்லுவோம், இடி வந்து படபடான் இருக்கு, அதெல்லாம் நம்மளால ஆர்டிகுலேட் பண்ண முடியாது. இதை போல அந்த ஆர்டிகுலேட் பண்ண முடியாததாக இருக்கக்கூடியதான அந்த இன்ஹேல் உடையதான சவுண்ட் இருக்கு பாருங்க, அது ஒரு நாதம், அதனுடையதான ஒரு பீஜம், அது வெளியில வரக்கூடிய இது ரெண்டுத்தினுடையதான உள்ள இருக்கக்கூடிய கும்பகம் தான் வந்து சிவசக்தி ஐக்கியம் அப்படின்னு சொல்லி தந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் பேசுறது. அது அஜபாங்கிறது ரொம்ப ரொம்ப வசத்தியான ஒரு மந்திரமாகவும்
அந்த மந்திரம் தான் மோட்சத்துக்கு காரணமாக இருப்பதாகவும் தந்திரசாஸ்திரங்கள் பிரசித்தமாக பேசும். அதை பத்தி சொல்லும்பொழுது வாத்தியார் சொல்லியிருக்கார், தட்சிணாமூர்த்தி சங்கீதான்னு ஒண்ணு, அதுவும் வந்து தந்திரசாஸ்திரத்துல ரொம்ப வசதியானது, வேதாந்த பிரமாண புத்தகமாகவும் அதை சொல்லுவா. அது இன்னும் பதிப்பிக்கப்படல, மேனஸ்கிரிப்ட் ரூபத்தில் இருக்கு. அதுல இருக்கு, வினா ஜபேன தேவேசி ஜபோ பவதி மந்திரினஹா, ஜபேன வினா யஹா ஜபா பவதி. ஜபம் இல்லாமலேயே, ஜபம்னா என்ன அர்த்தம், வாயில் வந்து சொல்றோம் இல்லையா, வாயில் வந்து சொல்லலைனாலும் மந்திரவத்தாக மானசீகமாக இருக்கும் பாருங்க, அந்த ஒலி இருக்கும். அது இல்லாம எந்த அஜபா இயம் ததப்ரோக்தா பவ பாஷ நிக்ருந்ததி, பவ பாஷம் இருக்கிறதே, பவம்னா பிறப்பு, பிறப்பு என்கிறதான பாஷம் தலை, பிறப்பு என்கிறதான தலை இருக்கிறதே, அதை நிக்ருந்ததி கட் பண்ணக்கூடியவள், அதை அறுத்தெறியக்கூடியதான ஒரு மந்திரம் அது. அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் புத்தகத்துல வேற கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலதான் வந்து இந்த இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பத்ததான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சோ வினா ஜபேன தேவேசி ஜபோ பவதி மந்திரினஹா, மந்திரினஹா யஹா ஜபஹா பவதி, எது வினா மந்திரேன, வினா ஜபேன, ஜபம் இல்லாமலேயே ஜபமாக இருக்கக்கூடியது எதுவோ, தது அஜபா இது புரோக்தா, அதத்தான் நாம அஜபான்னு சொல்றோம். தத்ரூபாவான்னு வாத்தியார் பாஷ்யம் சொல்லுவார், இருக்கு அஜபா ரூபமாக இருக்கக்கூடியவை. புஷ்ப நிபாகிருதி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, பொதுவாக புஷ்பத்துல எவ்வளவு மார்த்தவம் இருக்கிறதோ, மிருதுவான தன்மை இருக்கிறதோ, மலரை போன்ற மிருதுவான தன்மையை உடையதான உடலை கொண்டவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். புஷ்ப நிபாகிருதிக்கு அப்படின்னா புஷ்பத்தை போன்றதான மிருதுவான உடல் அமைப்பை உடையவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா, புஷ்ப சந்திரத்துக்கு பல அர்த்தங்கள் வந்து கோஷத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஹைம கோஷம்ங்கிறதான ஒரு புஸ்தகம், கோஷம்ங்கிறது என்னன்னா இட்ஸ் சம்திங் லைக் எ டிக்ஷனரி. பழைய காலத்துல எல்லாம் நாமலிங்கானுசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க பிரசித்தமா கேள்விப்பட்டிருப்பேன் அமர கோஷம் அப்படின்னு. இந்த அமர கோஷத்தை போல நிறைய கோஷங்கள், அமர கோஷம்னு ஒண்ணு இருக்கு, ஹைம கோஷம்னு ஒண்ணு இருக்கு, விஸ்வகோஷம்னு ஒண்ணு இருக்கு, இவைகள் எல்லாம் இது வரைக்கும் பிரசித்தமாக பிரிண்டில் இருக்கக்கூடியவை. இது போக நிறைய மாதிரி நாமலிங்கானுசாசனங்கள் நிறைய இருக்கு. இவைகள்லாம் என்னன்னா சினானிம்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கும். பழைய காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி டிக்ஷனரி கிடையாது. இப்ப எல்லாம் நம்ம டிக்ஷனரிங்கிறது அல்பபெட்டிக்கலா வச்சிருக்கோம். ஏ அப்படின்னு சொன்னா ஏல என்ன நல்லா இருக்கு, அது ஈக்குவலன்ட், தமிழ் ஈக்குவலன்ட், சம்ஸ்கிருத ஈக்குவலன்ட், இல்லைன்னா அப்படியே ரிவர்ஸ்ல சம்ஸ்கிருதத்தினுடைய அல்பபெட்டிக்கல் இருந்து இங்கிலீஷ் தமிழ் தெரிஞ்சுக்கிற மாதிரி. இப்படி இல்ல பழைய காலத்துல எல்லாம் டிக்ஷனரி. அது என்ன பண்ணும்னா எல்லா சினானிம்ஸையும் ஒன்னு சேர்த்துக்கும். ஒரு சப்தமானது இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சப்தத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு சேர்த்து, அது என்ன ஜெண்டர், அது என்ன நம்பர்ல வரும், அந்த மாதிரி விசேஷமா இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் அதுல சேர்த்து சொல்றதுக்கு பேர் தான் கோஷம்னு பேர். அந்த மாதிரி ஹைம கோஷம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஹைம கோஷத்துல புஷ்ப சப்தத்துக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. புஷ்பம் விகாசே ஆர்த்தவே தனதஸ்ய விமானேச குசுமே நேத்திர ருச்சியபி அப்படின்னு சொல்லி புஷ்ப சப்தத்துக்கு இவ்வளவு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. புஷ்பம் விகாசே ஆர்த்ததே, ஆர்த்ததேனா என்ன அர்த்தம்னா ருத்துக்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய புஷ்பம். அதாவது ஒரு காவியத்துல வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரு சீசனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணி அந்த சீசனுக்கு நடுவுல புஷ்பம்ங்கிற சப்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சீசன்ல எது ஃபேமஸான பிளவரோ அதுன்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணோம்னா புஷ்பம்ங்கிறதான பொது பெயர் இருக்க இத காவியங்கள் எல்லாம் வரும்பொழுது எந்த ருத்துடைய டிஸ்கிரிப்ஷன் வருதோ அந்த ருத்துக்கு அனுகூலமான புஷ்பம்னு நாமளா தெரிஞ்சுக்கணும், அந்த புஷ்பத்தினுடைய வளர்ச்சின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தனதஸ்ய விமானே, தனதனுடையதான விமானம், குபேரனுடைய விமானத்துக்கு புஷ்பக விமானம்னு பேரு, அதுக்கும் புஷ்பம்னு பேரு. குசுமே நார்மலா இருக்கக்கூடியதான பிளவர். நேத்திர ருஜ்ஜோதி கண்ணினுடையதான காந்தி அல்லது பிரகாசம் இருக்கு, அதற்கும் புஷ்பம்னு பேரு. இந்த மாதிரி இவைகளுக்கெல்லாம் புஷ்பம், இவைகளுக்கெல்லாம் புஷ்பம்னு பேர் இருக்கு அப்படின்னா சரி, இந்த புஷ்ப நிபாகத்தீங்கன்னா என்னன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லாம் எல்லாத்தினுடைய ரூபமாகவும் இருப்பவள்னு அர்த்தம். ருத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் எல்லாமே இவளுடைய ஆகிருதியை கொண்டதாகத்தான் இருக்கு. அதாவது ஒவ்வொரு ருத்துவிலையும் எது எதெல்லாம் பெற்றலோ அதெல்லாம் இவளுடையதான குடலாக இருக்கு. எப்படி பகவான் கீதையில வந்து எது எது என்னென்ன ஸ்பீசிஸ்ல எது எதெல்லாம் ரொம்ப முக்கியமானதோ அதெல்லாம் நான் சொல்றாரு இல்லையா, அப்படித்தான சொல்றாரு பகவான். மாதத்துல வந்து மார்கசீர்ஷமாக இருக்க, வேதத்துல சமவேதமாக இருக்க, மரத்துல அஸ்வத்தமாக இருக்க, அத போல ருத்துக்கள்ல எது ஸ்பெஷல் பிளவரோ அந்த அதனுடைய ஆகிருத்தியாக இருக்க. நம்ம சாஸ்திரம் ரொம்ப வசத்தியானதுன்னு பலதரே சொல்லிருக்கேன் நான், சனாதன தர்மம் என்னன்னா அனைத்தும் கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரே சாஸ்திரம் நம்மளுடைய சாஸ்திரம் தான்.
கடவுள் எங்கேயோ ஒருத்தர் இருக்கார், அங்க எங்கேயோ மூணாவது ஆத்துல இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு எல்லாம் இல்ல. எங்கெங்க எதை பார்க்கிறோமோ அது அனைத்தும் கடவுளாக வழிபடக்கூடிய தர்மம் தான் நம்மளுடைய சனாதன தர்மம். எல்லாத்துலயும் ஒரு தேவதைகள், எதை எடுத்துட்டாலும் ஒரு தேவதை, மரம்னு சொன்னா அது ஒரு தேவதை, அதை பூஜிக்கிறோம். ஒவ்வொரு லெவல்லையும் கடவுள் ஒருத்தர் தான் உலகம் பூரா இருக்கிறவர், கடவுள் ஒருவரேன்னு சொல்றது இல்லை நம்மளுடைய சாஸ்திரம். அனைத்தும் கடவுள் தான் அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுடைய சாஸ்திரம். கடவுள் ஒருவரேன்னு சொன்னா என்ன ஆயிடும்னா, அது யாரு நீயா நானாங்கிற பட்சம் எது இதெல்லாம் அதை சொல்றதுக்கு தான் பகவான் என்ன பண்ணார், ஊர்ஜிம தத்துவம் சத்தத் வித்தி மாமகம், உலகத்துல எது வசந்ததான விஷயங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கோ அது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் உபனிஷத்து என்ன சொல்லிட்டு, ஈஷாவாசியம் இதம் தத்துவம், எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் நாம பார்க்கிறோமோ அது அனைத்துமே ஒரு தெய்வத்தினுடையதான ஒரு பரிணாமம் தான் அப்படிங்கறது தான் நம்ம நினைக்கிறோம். இப்ப தெய்வங்கிறது என்ன, கை கால் இருக்கா அப்படின்னா இல்ல, அறிவு ஞானமயமாக இருக்கக்கூடியவன் தான் கடவுள் அப்படிங்கறத நம்மளுடைய சாஸ்திரம். அதனால்தான் ஞானாதேவத்து கைவல்யம், இந்த இறைவனை அறிய வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்னா டார்ச் லைட் வேணும், அதுதான் வந்து சாஸ்திர பிரமாணமாக இருக்கக்கூடிய ஞானம். எதை எடுத்துட்டேன்னா இப்ப ஃபேன் சொல்றோம் சார், இது எப்படி சார் கடவுள் அப்படின்னு, சார் இது கடவுளா அப்படின்னு கேட்போம். ஏன் இது கடவுளா இருக்கக்கூடாது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். இந்த ஃபேன் சொல்றோம் இல்லையோ, இந்த ஃபேன் அப்படிங்கிறது வந்து இது நீங்க ஒரு நல்ல சிந்திச்சு பார்த்தோம்னா இது ஒரு அறிவினுடைய வெளிப்பாடு இல்லையா, யாரோ ஒருவருடைய அறிவினுடைய வெளிப்பாடு தானே இது, இல்லைன்னா இது வருமோ? இப்ப இதை சிருஷ்டி பண்ணது யாரு அப்படின்னா கடவுள் தான் சொல்லுவோம். இது கடவுளுடையதான இன்னொரு ஒரு பரிணாமம். இப்ப யோசிச்சு பார்த்தா காத்து எல்லா நேரமும் காத்து அடிக்க மாட்டேங்குது, இது இட் வில் நாட் ப்ரொடியூஸ் எனி ஏர், இது காத்து தயார் பண்ணுமா என்ன, அதெல்லாம் வந்து முன்னாடி இருக்கிற காத்தை ப்ரொபல் பண்ணும். இப்ப இதை பத்தி யோசிச்சான், என்னடா எனக்கு ப்ரொபல் பண்ணி மூஞ்சில காத்து அடிச்சாதான் தூக்கம் வருது அப்படின்னு யோசிச்சான். அதுக்கு என்னத்தையோ ஒரு மோட்டர் மாதிரி எல்லாம் தயார் பண்ணா, அதுக்கப்புறம் இது பண்ணா, அதுக்கப்புறம் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வந்துருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ இது அனைத்துக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு நாலேஜ், யாரோ ஒருத்தனுடைய விஷன், அவனுடையதான அறிவு, அவனுடையதான விஸ்டம், அதனுடைய பரிணாமம் தான் இதைத்தான் என்ன சொல்றானா ஈஷாவாசியம் இதம் தருவோம்னு சொல்றோம். இதை எடுத்துக்கோங்க, எந்த பதார்த்தத்தை வேணா எடுத்துக்கோங்க லோகத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடியதான மாடர்ன் எக்யூப்மெண்ட் எதை எடுத்துட்டேன்னாலும் ஒரு ஞானத்தினுடைய விகாரம் தான். ஞானத்தினுடைய விகாரம் இல்லாம லோகத்துல எந்த ஒரு பொருளையும் நீங்க பார்க்க முடியாது, பார்க்க முடியுமா எதையாவது? நம்ம சிருஷ்டி பண்ணினதெல்லாமும் பார்க்க முடியாது. இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டது என்னது, அவனுடையதான இன்னொரு ஒரு இது. சார் இந்த கல்லு சார், நான் கல்லு யோசிச்சு பாருங்களேன் எப்படி பண்ணிடலாம் கல்லு, சரி இதெல்லாம் அடுக்கடுக்க வைக்கணும் அப்படின்னு பண்ணிருக்கான். அப்போ ஞானத்தினுடையதான வெளிப்பாடு, உலகத்துல நீங்க எந்த பதார்த்தத்தை எடுத்து பார்த்தோம் ஞானத்தினுடையதான வெளிப்பாடாகத்தான் அது இருக்கும். சார் மரம்னு ஒண்ணு இருக்கே சார், அது தானா வளர்றதே அப்படின்னா அதுதான் ஈஸ்வர சக்தி. இதைத்தான் நம்ம என்ன சொன்னோம், இதுதான் வந்து ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால தோன்றியது, இது விதையிலிருந்து தோன்றியது நன்றிக்காதீங்கன்னு சொல்லிருக்கோம். ஏன்னா விதையிலிருந்து தோன்றினதுன்னு ஆரம்பிச்சீங்கன்னா அனவஸ்தா பிரசங்கத்துக்கு போயிடும், முத முதல் விதை யார் கொடுத்தான்னு ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன சாஸ்திரம் சொல்றது, அவனுடைய சங்கல்பத்திலேருந்து எல்லாம் தோன்றியது. இப்ப நாம கிரியேட் பண்றதெல்லாம் என்னன்னா ஈஸ்வரனுடையதான விடயமாக இருக்கக்கூடியதான ஞானம், அந்த ஞானத்தினுடையதான ஒரு பரிணாமம் தான் நாம தயார் பண்ணக்கூடியதான விஷயங்கள் எல்லாம். ஆகவே ஈஷாவாசியம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான தவறுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அனைத்துமே இறைவனுடையதான ஒரு பரிணாமம் தான். இறைவனுங்கிறது என்னன்னா ஏதோ கையில கால் வச்சுட்டு இருக்கிறவர், சூளை வச்சுட்டு இருக்கிறவர், மூணு கண்ணு வச்சுட்டு இருக்கிறவர் நினைச்சுக்க கூடாது. தத்துவம் அது, ஏற்கனவே நம்ம பல தடவை சொல்லிருக்கோம், கடவுள் என்பது தத்துவம், கடவுள் என்பது உருவம் அல்ல. கடவுள் உருவமாக இருந்தால் நான் ஏற்கனவே இங்க சொன்னா என்னன்னு கவனம் இல்லை, வாத்தியார் சொல்லுவார் எக்ஸாம்பிள். இப்போ இப்ப என்னோட படத்தை யாராவது ஒரு சார் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டி சார் இது அபிராம சுந்தரம் தானே அப்படின்னு கேட்டா என்னுடைய உருவத்துல ஒரு சின்ன மாறுதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க உடனே என்ன சொல்லுவேன், இல்ல இல்ல சார் அவர் இது இல்ல இன்னும் கொஞ்சம் ஃபேட்டா இருப்பார் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் எல்லாம் சொல்லுவோம். இப்ப என்னாச்சு, என்னுடைய பெயரானது அந்த உருவத்தோடு இணைக்கப்பட்டது இல்லையா, அந்த உருவத்தோடு இணைக்கப்பட்டது. ஆனா முருகன் அப்படின்னு சொன்னேன் வச்சுக்கோங்க, எல்லா ஆர்டிஸ்டும் ஒரே மாதிரி முருகனையா போடுறான் போடலையா, ஒவ்வொருத்தருடைய பேர் சொல்றது மாதிரி. ஆனா என்ன பண்றோம்னா இது முருகன் அப்படின்னு சொல்றோம், எப்படி சொல்லுவோம் முருகன், முருகன் என்கிறதான ஒரு பெயர் ஒரு உருவத்திற்காக அளிக்கப்பட்டது என்றால் அந்த உருவத்தை தவிர மற்ற உருவத்தெல்லாம் நம்ம இது முருகன் இல்லைன்னு சொல்லிடுவோம் இல்லையா.
புள்ளியாறு சொன்னா இந்த உருவத்தை தவிர வேற எதுவும் புள்ளியாறு இல்லைன்னு அரசு வேலை புள்ளியாறு வந்தாச்சு. இப்போ செம்பருத்தி பூல புள்ளியாறு போட்டாச்சு. அப்ப அதெல்லாம் தத்துவம் அது. கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணன் நீங்க யார் யார் எப்படி எப்படி இல்லாம வரைஞ்சிருக்காலும் இல்லையோ, எத்தனையோ விதமான பொம்மைகள் இருக்கா இல்லையா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கோ, உருவ அமைப்பு கொண்டிருக்கோம். ஆனாலும் நாம அதை கிருஷ்ணர் சொல்றோமா இல்லையா? அதே போல கிருஷ்ணர் அப்படிங்கிறது என்னன்னா உருவத்திற்கு ஏற்பட்ட பெயர் அல்ல. கிருஷ்ணர்ன்றது ஒரு தத்துவம், ராமர் அப்படிங்கிறது ஒரு தத்துவம், சீதாங்கிறது ஒரு தத்துவம். அதனாலதான் நம்ம சவுத் இந்தியன் டைப்ல ஒரு ஆர்டிஸ்ட் சீதை போட்டாங்கன்னா அவருக்கு ஒரு ஒன்பது கஜம் கட்டி விட்டுருவார். சீதையை என்ன பண்ணுவார், ஒரு ஒன்பது கஜம் புடவை, அது கூட ஸ்மார்த்த புடவை தனியா, வைஷ்ணவ கட்டிக்கிற புடவை தனியா பண்ணுவார். இதே கொண்டு போய் குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தா சீதைக்கு ஒரு பைஜாம இது போட்டு விட்டுருவார். இப்ப சீதை எதை போட்டு இருந்தானா என்ன சொல்லுவேன் நீங்க? இப்ப சீதாங்கிறது ஒரு தத்துவம், சீதைங்கிறது உருவம் கிடையாது, சீதைங்கிறது வந்து ஒரு தத்துவம். நாம வந்து அந்த தத்துவத்தை நம்ம எப்படி நாம பார்க்கிறோமோ அப்படியாக அதை வழிபடுறோம். நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நிவேதனமாக பண்றோம். ராமநவமிக்கு நாம இங்க என்ன பண்ணுவோம், நீர்மோர் பானகம் பண்ணுவோம். இந்தியா முழுசுல இருக்கிறவா எல்லாரும் நீர்மோர் பானகம் பண்ணுவாளா? வெஸ்ட் பெங்கால்ல போனா அவெல்லாம் வந்து இந்த இது இருக்கு மத்திய விசேஷம் அதெல்லாம் நிவேதம் பண்றான். வெஸ்ட் பெங்கால்ல மீன் இருக்க அதை நிவேதம் பண்றான். என்ன ஒண்ணு நீங்க இப்ப ராமரத சாப்பிட்டாரா சாப்பிடலையான்னு இந்த விசாரம் எல்லாம் வந்து பட்டிமன்றத்துக்கு தான் லாய்க்கு. அப்ப இவைகள் எல்லாம் என்னன்னா இவைகள் எல்லாம் தத்துவம். இவைகள்லாம் வந்து உருவத்திற்காக கொடுக்கப்பட்ட பெயர் அல்ல. உருவத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயராக இருந்தால் நாம ரவிவர்மாவனுடைய ராமர் தான் ராமர் நினைச்சிருந்தோம். வேற எந்த ராமரையும் இவர் ராமர் இல்லைன்னு சொல்லிடுவோம். என்னன்னா வேற மாதிரி ஒரு கோர்டுல எல்லாம் இருந்ததுன்னா கூட இது ராமர்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், ராமர் அப்படிங்கிறது உருவத்திற்காக அல்ல, ராமர் என்பது தத்துவம். கடவுள் என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் தத்துவம் அது. அந்த தத்துவத்திற்கு நம்முடைய தான் நிலைக்கு ஏற்றவாறான உருவத்தை அளித்திருக்கிறோம். அதனால்தான் அந்த மாதிரி கிட்டத்தட்ட எது இருந்ததுன்னாலும் அவைகள் அந்த தத்துவத்தோடைய இணைத்து பேசிக் கொண்டிருக்கோம். அது இப்படித்தான் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மத்த மதங்களுக்கும் நம்ம மதங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்றேன் நான். மத்த மதங்கள்ல எடுத்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடையதான வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. நம்மது தனி மனிதனுடைய வாழ்க்கையே இல்லை, நம்மதெல்லாம் சனாதனமான விஷயம், நம்மதெல்லாம் தத்துவம். பகவத்கீதைங்கிறது தத்துவம், பகவத்கீதைங்கிறது ஏதோ புஸ்தகம் சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பகவத்கீதைங்கிறது தத்துவம், திருக்குறள்ங்கிறது தத்துவம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, திருக்குறள்ங்கிறது என்னது? தத்துவம் அது. அந்த தத்துவம் தமிழ் மொழியில எழுதப்பட்டிருக்கு. பகவத்கீதைங்கிறது ஒரு தத்துவம், பகவத்கீத அத்வைத தத்துவம் இருக்கு. அது என்ன சம்ஸ்கிருதத்துக்கு மட்டும் ஏற்பட்டதா? அது அத்வைதம்ங்கிறது ஒரு தத்துவம். அது நீங்க தமிழ்ல சொன்னாலும் சரி, இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி, சம்ஸ்கிருதத்துல சொன்னாலும் சரி, தெலுங்குல சொன்னாலும் சரி, அது தத்துவம் அது. பகவத்கீதைங்கிறது ஒரு தத்துவம், ராமாயணம்ங்கிறது ஒரு தத்துவம். அதனால வச்சிருந்து இப்படி மொழி நெறிய வச்சிருந்து நம்ம சண்டை போட்டு இருக்க கூடாது. இவைகளெல்லாம் தத்துவங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமது பெரியோர்கள் எல்லாம் எழுதி வச்சதான பொக்கிஷங்கள் இவைகள் எல்லாம். அவாவா என்னென்ன லாங்குவேஜ்ல வந்ததோ அவாவா அதை எழுதி வச்சுட்டு போயிட்டான். துளசிதாசன் ஹிந்தியில எழுதி வச்சுட்டு போறான். வந்து இன்னொருத்தர் அனுமான பத்தினதான அனுமான்ங்கிறது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை வந்து சாலிசான்னு 40 ஸ்லோகத்துல இன்னொருத்தர் எழுதி வச்சுட்டு போயிருக்க. அப்போ இவைகளெல்லாம் தத்துவங்கள், மொழிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இதை நாம இந்த மாதிரி வச்சிருந்து இதுல மொழி வெறிதான் வருமே தவிர தத்துவம் போயிடும் கடைசியில. அதனால இவைகள் எல்லாமே தத்துவமாக விளங்கக்கூடியவைகள். அதனால புஷ்பதிபாகிருத்திகின்னா என்ன அர்த்தம்னா தனதத்தை விமான இது மாதிரி விமானம் சுரூபமும் அவதான். புஷ்பத்தினுடையதான சுரூபம் எந்தெந்த ருதுல எதெல்லாம் ரொம்ப ஃபேமஸோ அதெல்லாம் அவளோடு ஊர்ஜிம தத்துவம் தத்துவமாகும். எதெல்லாம் எது ரொம்ப வசத்தியானதுன்னு நம்ம அபிப்பிராயம் பண்றோமோ எல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி வாத்தியார் வந்து அஜபா புஷ்பரிபாகிருத்திகி அப்படின்னு தான் ரெண்டு நாமாவளியாக இதை பிரிப்பார்.